வாசுபில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பூஜிதா இந்த குஷி படம் பார்த்துருக்கியா, குஷி படத்தில் வந்து ரெண்டு குழந்தைங்க வந்து இப்படி கை வந்து சின்ன வயசுல வந்து பிடிச்சிருந்த திடீர்னு பார்த்தா ஃபியூச்சர்ல வந்து ஒரு கப்பல பேர் ஆவாங்க, சேர போறாங்க, எப்படி சேர போறாங்கங்கறத பாருங்க. மாதிரி ஆப்போசிட்ல இருந்து கண்ணானா கண்ணி அறிவியா இருந்து இப்போ வந்து ஒன்னா சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்றீங்க, சோ ஹாப்பி. இந்த ஆப்போசிட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு கேம் போயிடலாம். நம்ம வந்து வணக்கம் தமிழா வந்து மாறிடுச்சு, அப்ப செக்மெண்ட்லாம் சூப்பரா கொண்டு வந்துருப்போமா இல்லையா, ஒரு சூப்பரான ஒரு கேம் இருக்கு. சோ அந்த கேம் நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறமா ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். ஓகேவா, ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளீஸ். ஓகே, சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான செக்மெண்ட், இந்த செக்மெண்ட் ஒன்றும் இல்லை, முடிஞ்சால் கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேவா, நான் என்ன பண்ணுவேன், என் கையில் வந்து செட் ஆஃப் பேப்பர்ஸில் வந்து இந்த பேப்பர்ஸில் வந்து செலிபிரிட்டிஸோட நேம்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து என் தலைக்கு மேலே அந்த செலிபிரிட்டி பேரை வச்சுருவேன், நீங்கள் என்ன பண்ணணும், அவங்கள மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்களோ என்னன்னா, பேசக்கூடாதானா பெர்ஃபார்ம் பண்ணும், அந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சு இவன் கண்டுபிடிக்கணும். ஓகே, நீ வைக்கிறத நான் அங்க சொல்லணும். ஓ, நான் கண்டுபிடிக்கணும். ஆமா, ஆக்சுவலி வந்து எங்களுக்கு யாரு கண்டுபிடிக்க முடியாதோ அவங்கள தான் நான் வந்து பச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி. சரி, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். டாஸ்க் யாருக்கு அப்படிங்கறது இந்த செக்மெண்ட் முடியும் போது தெரிஞ்சிடும், போயிடலாமா? சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் பேர் நான் பாக்கலப்பா, ரஜினி சார். ஏய், என்னடா பண்ண நீ, தலைவனை பத்தி சொல்ல வேணா வேணுமா? ஒரு சின்ன ஸ்டைல ஆரம்பிச்சாலே உலகத்துக்கே தெரியும், சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். இப்ப வந்து அந்த ஸ்டைல் எங்க அந்த ஸ்டைல எனக்கு மறுபடியும் எனக்கு தெரிஞ்சு நாங்க இதை ப்ரிப்பேர் பண்ணும் போதே நாங்க வந்து ஈஸியா இருக்கணும் தான் பண்ணுவோம். எப்பவுமே வாழ்க்கையில் எல்லாமே வந்து டக்குன்னு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுல, ஃபர்ஸ்ட் ஒரு ஈஸியா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கஷ்டம் கொடுக்கணும்ல. அப்ப கஷ்டத்தை ரெடி, இப்ப கஷ்டத்தை நான் காமிக்க போறேன். ரெடியா? ஓகே, ரெடி. ஓகே, இதெல்லாம் ரொம்ப ஓகே. அந்த வார்த்தை வச்சு, அந்த பேரோட வார்த்தையை கூட நடிச்சு. அட, எப்படி நடிக்கலாம் நான் வேணா ஒன்று சொல்கிறேன், டைலாக் கூட சொல்லுங்க. ஓகேவா, ஏன்னா பூஜிதா வந்து இதுக்கு கண்டுபிடிச்சாங்க, இப்படி கண்டுபிடிச்சாங்கல்ல, இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்குறேன். ஓகே, உங்கள் பேர் வாசு. வி வெற்றிமாறன் சார். ஓகே, அடுத்த வார்த்தை கமல் சார், அதனுடைய ஃபர்ஸ்ட் வேர்ட் கே. எனக்கு தெரிஞ்சு வி கே ராமசாமி சார். அருணாச்சலம் படத்துல நடிச்சிருக்காரு, இனி வர்றதுலாம் அந்த ஏரியா இந்த ஏரியா எங்க இடம், கில்லி கில்லி விஜய் சார். ரகமா கைய தட்டு சொல்லுங்க. பாடாய மச்சி வாழக்க பச்சி உன் உடம்ப பிச்சி போட்டுடுவேன் பிச்சி பிச்சி. அடுத்து உங்களுக்காக வர போற அந்த நபர்
சூப்பர். ரெடன் கிங்ஸ்லி சார், ஓ நீ அப்படி வரியா? நேத்து சூசைட் பண்ணிக்க போன, இன்னைக்கு பீச்க்கு போறேன். எப்படி நம்ம கிட்ட வச்சிருக்கோம் ஃபீமேல் இருக்கு, ஃபீமேல் வெர்ஷன். அந்த டயலாக், அந்த டயலாக் ஒண்ணு கோம் தேக்கா பல்சா சொல்றியா? ஆக்சுவலாக நீங்கள் சொன்னதில் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் ரெடன் கிங்ஸ்லி வந்து நம்ம பூஜிதா. பூஜிதா அந்த டயலாக் சொன்னேன், கண்டிப்பா பண்ணி ஆகணும், கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். குழந்தை காணாம போய் நிக்குது, கண் விரிச்சு உட்கார்ந்துருக்கேன், இதே மாதிரி நான் லிப்ஸ்டிக் போட்டு உட்கார்ந்துருந்தா சும்மா இருப்பியா? ஆனா நீங்க சூப்பரா சொன்னீங்க, சூப்பர். வானம் அது பேஸ் பண்ணி ஒரு சீரியல், வானம் வானத்தை போல. அதுல ராஜபாண்டி, ராஜபாண்டி என்ன சொல்லலாம் போயிட்டேனா அது டைரக்டா பிரகாஷ் ராஜா சாருக்கு போயிடும். ஆமா, அதனால இது டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் பா. ஆமா, ஓகே, அடுத்ததா. ஐயோ சிரிக்கிறாங்களே, ஏதோ கஷ்டமா இருக்கு போல இருக்கு. வரானுங்க, தொடர்ந்து வரானுங்க. மறுபடியும் உங்க ஃப்ரெண்டா? அப்படி சொல்ல கேட்காது, உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பே நான் சொல்லல, சரியா? ஓகே, பேசக்கூடாது. இங்க இருக்கிறவங்க நம்ம சன் குடும்பம். அதான் ஒருத்தங்க ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிருக்காங்க, வேற யாரு? எங்களுடைய கார்த்தி என்கிற ஜிஷ்ணு. அதா ஜிஷ்ணு இப்படி ஒரு அடையாளம் வந்து ஒரு மனிதருக்கு எவ்வளவோ ஹைலைட்ஸ் இருக்கலாம். இதுதான் உங்களோட ஹைலைட் நினைக்கிறப்போ கொஞ்சம் கவலையா இருக்கு. கண்டிப்பா ஜிஷ்ணு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாப்ல, கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாப்ல, எனக்கு பர்சனலா கால் பண்ணுவாப்ல. அண்ட் வெற்றிகரமாக இந்த செக்மெண்ட் முடிச்சாச்சு. புரியுது. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான், நல்ல ஒரு பர்சன் தான். ரொம்ப ஒருத்தவங்க சிடு சிடுன்னு இருப்பாங்க, ஒருத்தவங்க ஒவ்வொரு கேரக்டர் இல்லையா. பட் தேங்க் காட் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கிற டேரக்டர் நல்ல டேரக்டர் தான். அவருக்கு என்ன தேவைன்றதும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது, அவர் என்ன எதிர்பார்க்குறன்றதும் நம்மளால் கொடுக்க முடியுது. ஸோ ரொம்ப இதுவாக இல்லை, அவர் ஃப்ரெண்ட்லியான ஒரு டேரக்டர்.